மகிழ்ச்சியின் மிகப்பெரிய எதிரி பொறாமை பொறாமையின் மூலம் உங்களிடம் இருக்கும் மகிழ்ச்சி மறைந்து போகும் அதனால் உங்களுக்கு ஏதும் கிடைக்காது ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வாழ்க்கை இருக்கிறது தனக்கு இருப்பது ஒரு வாழ்க்கைதான் என்பதை எப்பொழுது அவன் உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய இரண்டாவது வாழ்க்கை தொடங்குகிறது இந்த கணப்பொழுதை அனுபவிக்க செய்யும் அனுபவங்களுக்காக நாம் இயங்குகிறோம் ஆனால் இந்த ஏக்கம் இந்த கனப்பொழுதிலிருந்து நம்மை வெகு தூரத்திற்கு கொண்டு சென்றுவிடும் மகிழ்ச்சி அன்பு மற்றும் பேரார்வம் இவைகளை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் எடுக்கும் முடிவுகளே இவைகள் எல்லாம் நவேல் ரவிகாந்த் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி அப்படின்னா என்ன மகிழ்ச்சிய உங்க கிட்ட சேர்க்கணும் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும் இது மாதிரியான கருத்துக்களை இப்போ நாம பார்க்க இருக்கிறோம் வெல்கம் லைஃப் வெற்றி கூட்டாளி தி நவேல் புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியா இதுவரைக்கும் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு வந்தோம் அந்த வரிசையில இது ஒன்பதாவது பகுதி இன்னைக்கான வீடியோல மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம் மனிதனுடைய மிக தீவிரமான தேடல்ல இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமா இடம் பிடிக்கும் எனக்கு பண காசு வேணும் புகழ் வேணும் அதிகாரம் வேணும் ஆரோக்கியமான உடம்பு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற நிறைய தேடல்கள் இருந்தாலும் இது எல்லாத்திலையும் சந்தோஷம் வேணும் அப்பதான் அது எனக்கு நிலையான ஒரு செல்வமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும் இந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கறத நாம எப்படி அடைய முடியும் ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் மகிழ்ச்சி அன்பு மற்றும் பேரார்வம் இவைகளை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் எடுக்கும் முடிவுகளே இவைகள் எல்லாம் இதை கொஞ்சம் இப்படி சொல்றேனே என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்ல 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை எந்த அளவுக்கு உங்க மனசுல இருந்து குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஹாப்பினஸ் நீங்க அதிகரிக்க முடியும் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஃபிட்னஸ் மாதிரி நீங்க படிப்படியா பயிற்சி பண்ணி எப்படி உங்களுடைய உடம்போட பலத்தை அதிகரிக்க முடியுமோ அதே மாதிரி நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற அந்த நிலையை கூட உங்களால அதிகரிச்சுக்க முடியும் இதுக்கு நவேல் ரவிகாந்த் தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாரு நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில முடிவுகளை ஒரு சில சாய்ஸஸ் நான் எடுப்பேன் என்னென்ன அப்படின்னா என்னுடைய அடையாளத்தை குறைச்சுக்குவேன் அதாவது என்னுடைய ஈகோவை நான்

ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை நான் வேல்யூ பண்ணுவேன் நான் பிலாசபி படிப்பேன் தியானம் பண்ணுவேன் மகிழ்ச்சியான மனிதர்கள் கூட சேர்ந்து இருக்க ஆரம்பிப்பேன் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப நான் மேலே சொன்ன இத்தனை விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணா மகிழ்ச்சி வருமா வராதா நிச்சயமா வரும் அது வர்றது மட்டும் இல்ல இதை நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது அதிகரிக்கவும் செய்யும் ஹாப்பினஸ் ரெக்வயர்ஸ் பிரசன்ஸ் இந்த கனப்பொழுதை அனுபவிக்க செய்யும் அனுபவங்களுக்காக நாம் இயங்குகிறோம் ஆனால் இந்த ஏக்கம் இந்த கனப்பொழுதிலிருந்து நம்மை வெகு தூரத்திற்கு கொண்டு சென்றுவிடும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க சந்தோஷமா இருந்த ஒரு தருணத்தை அல்லது உங்களை சந்தோஷப்படுத்தின ஒரு அனுபவத்தை நீங்க சொல்லுவீங்க அது ஒரு மொமெண்டா இருக்கும் நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷத்தை தேடுற ஒரு வழி என்ன அப்படின்னு தெரியுங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோமெண்ட் திரும்ப எனக்கு கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நாம தேடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்கோம் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ பார்க்கும் போது பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அது மாதிரியான விஷயத்த தான் தேடிக்கிட்டே இருக்கீங்க திரும்ப அதே மாதிரி ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப ஏன் உங்களுக்கு அந்த மொமெண்ட் ஹாப்பினஸ் கொடுத்துச்சு இன்னைக்கு நீங்க அந்த மொமெண்ட்டுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏன் ஹாப்பினஸ் வரல அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய ஏக்கம் உங்களுடைய தேடல் இந்த அதாவது இருந்து உங்களை ரொம்ப தூரம் கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப நடக்கும் தெரியுமா இருக்கும் போது அனுபவம் எப்ப நடக்கும்னா நீங்க அனுபவிக்கும் போது நடக்கும் எப்ப நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னா இந்த மொமெண்ட்ல இந்த கனப்பொழுதை எப்ப உங்களுடைய மனம் முழு போக்கோடு இந்த இடத்துல இங்க இருக்கோ அப்போ நீங்க அனுபவிக்கிறீங்க அனுபவத்தை தேடும்போது போது நீங்க இங்க இல்ல வேற எங்கேயோ இருக்கீங்க இங்க இருக்கீங்க அதாவது பிரசன்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா உங்களை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை கவனிப்பீங்க அழகான விஷயங்களை கவனிப்பீங்க அது எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் இங்க இல்லனா இதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீங்க மகிழ்ச்சி அப்படிங்கறத நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தேடுறது உங்களை சுத்தி தான் இருக்கு உங்களுடைய தேடல் தான் பக்கத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை விட்டு உங்களை வெகு தூரத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கு பிரசன்ஸ் நிகழ்காலத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வாழ்க்கை இருக்கிறது தனக்கு இருப்பது ஒரு வாழ்க்கை தான் என்பதை எப்பொழுது அவன் உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய இரண்டாவது வாழ்க்கை தொடங்குகிறது கான்ஃபூசியஸ் சக்சஸ் டஸ் நாட் ஏர்ன் ஹாப்பினஸ் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே மிக சந்தோஷமானவங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது உண்மை இல்லை அப்படின்னா வெற்றி சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றி சந்தோஷத்தை கொடுக்கும் தான் ஆனா ஒருத்தங்க வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தின் மேல தீவிரமான ஆசை வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் தீவிரமா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த ஒரு விஷயம் என்கிட்ட கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நாம உருவாக்கிக்கிறோம் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா சந்தோஷப்படுவீங்களா ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லன்னு நினைக்கும் போது சந்தோஷப்படுவீங்களா ஒரு விஷயம் கிடைச்சா இல்லையா வெற்றிங்கிறது என்ன நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை அடைஞ்சிங்க அப்படின்னா அது வெற்றி வெற்றி அடையும் போது நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க வெற்றி அடையணும்னு நினைக்கும் போது நீங்க சந்தோஷம் சந்தோஷத்தை இழக்கிறீங்க அப்படின்னா நான் வெற்றியை பத்தி நினைக்க கூடாதா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை நான் வந்து வச்சுக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து அப்படி புரிஞ்சுக்க கூடாது இந்த கான்ஃபியூசியஸ் சொன்ன விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது எல்லாருக்குமே ரெண்டு வாழ்க்கை இருக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்கு உணர்ந்துக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய ரெண்டாவது வாழ்க்கை தொடங்கும் அப்படிங்கிறாரு இந்த ரெண்டாவது வாழ்க்கை எப்படிப்பட்டது இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வாழ்க்கையினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு டைம் டைம் ஃபிளைஸ் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு காலம் ஓடிக்கிட்டே இருக்கு வேகமா ஓடிடும் அதுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை இந்த டைமை நம்ம வேல்யூ பண்ணணும் இந்த லைஃபை வேல்யூபிளாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான் அந்த கருத்தை நாம ரொம்ப சீரியஸா எடுத்துருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த சீரியஸ்னஸ் எப்போ வருதோ அப்போ இந்த லைஃபுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க டைமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க உங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதை இப்படி சொல்லலாமே ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒவ்வொரு காலகட்டம் சிறந்ததாக இருக்கும் இல்ல சப்போர்ட் பண்றதா இருக்கும் செட்டைன் ஏஜ்ல நீங்க பண்ற விஷயத்தை நீங்க ஏஜ் ஆகி பண்ணும்போது போது அதை வந்து உங்களால புல்பில் பண்ண முடியாது பண்ணலாம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சும்மா சொல்லிக்கலாம் பட் இங்க பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யறத விட காலம் கடந்து செய்யும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் குறைவாக தான் இருக்கும் அதை அந்த குறிப்பிட்ட வயசுல செய்யும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அனுபவம் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட சந்தோஷம் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கறத நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம் இதுதான் சரியான ஏஜ் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஏஜ்ல நீங்க அதை செஞ்சிருவீங்க அதாவது அதுக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுப்பீங்க இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முழுமையா வாழ்றதுக்கு உங்களுடைய மனசை நீங்க பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு செஞ்சு அதன் மூலமா வரக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அலாதியானது இதுதான் வெற்றி இப்போ இந்த வெற்றி அதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் இந்த ரெண்டுக்கான கனெக்டிவிட்டியை முதல்ல பார்த்துடலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றி அடைஞ்ச எல்லாருமே சந்தோஷமானவங்க மகிழ்ச்சியானவங்க கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் நாம ஒரு மனிதரை எப்ப வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு போட்டியில ஜெயிக்கும்போதோ நம்பர் ஒன்னா இருக்கும்போதோ ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கும்போதோ அல்லது பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிச்சுட்டாங்க ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்றோம் இங்க எல்லாருமே போட்டியிடுறாங்களா அப்படின்னா இல்ல இங்க எல்லாருமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி தான் போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ஒரு சில பேர் இல்ல நிறைய பேர் போலாம் ஆனா ஒரு சில பேர் போட்டியிடுறதே கிடையாது காம்படிஷனே கிடையாது அவங்க விளையாட்டே விளையாடுறது இல்லைங்க அதுக்கு மேல சில விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய இலக்கு வெற்றி அடையணும் நம்பர் ஒன்னா வரணும் உலக பணக்காரங்க லிஸ்ட்ல நம்ம முதல் இடத்தை வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அதை ஏன் செய்யணும் எதுக்காக செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு மட்டுமே அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க போட்டிடுறாங்க அவங்க போட்டிடுறாங்க அவங்க நம்பர் ஒன் இவங்க நம்பர் டூ அப்படிங்கறதெல்லாம் இந்த புறகுளம் உலகத்துல இருக்கிற மற்ற மனிதர்கள் வந்து ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்றதுக்காக தயாரிக்கிற பட்டியல் தான் இதெல்லாம் விளையாட்டு பிசினஸ் சினிமா இந்த மாதிரியான துறைகள்ல மிகப்பெரிய ஆட்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெற்றிக்கு நாம எடுத்துக்கிட்ட உதாரணங்களும் சரி டெபனிஷனும் சரி மிக தவறானது ஒரு துறையில மிகப்பெரிய ஆளாக இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க முழுமையா வாழ்றாங்கன்னா அவங்க வெற்றியாளர் ஆக மொத்தம் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு தனிப்பட்ட தேடல் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துட்டு அந்த தனிப்பட்ட தேடலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் அதற்கான சரியான தருணம் அதற்கான சரியான காலம் ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நினைக்கிற என்னுடைய தேடலை தேடல அப்படின்னா எனக்கான தேடலை வேற ஒருத்தங்க தேட போறது கிடையாது என்னுடைய தேடலை நான் தேடுவதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் ஒருத்தங்க கையில எடுக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள் அவங்க பிரசன்ஸ்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்குது அந்த மூமெண்ட்ல இருக்கிறாங்க அந்த மூமெண்ட் அவங்களுக்கு ஹாப்பி மூமெண்டா மாறுது இதையெல்லாம் செஞ்சு ஒரு கட்டத்துல அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் துறையில ஒரு பெரியாள் ஆகலாம் பெரியாள் ஆகாமையும் போலாம் ஆனா அவங்க உயர் உயர்ந்த ஒரு நிலையை அடைந்திருப்பார்கள் அந்த உயர்ந்த நிலை தான் சக்சஸ் ஒரு தனி அறையில உங்களோடு நீங்க ஒரு அரை மணி நேரம் தனியா உட்காந்து நீங்க தனியா உட்கார்ந்து சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்து அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் நாம இருக்கிறதுக்கு மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு இடம் எது அப்படின்னா தனிமை ஆனா ஒரு சில பேரால மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியுது என்வி இஸ் த எனிமி ஆஃப் ஹாப்பினஸ் வாழ்க்கை கடினமானதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை அவ்வளவு கடினமானதெல்லாம் இல்ல வேணும்னா கொஞ்சம் கடினமானதா இருக்கலாம் ஆனா அதோட கடினத்தன்மைய மிகப்பெரியதாக மாத்துறது நாம தான் இங்கிலீஷ்ல ஷுட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வேண்டும் நான் அதுவாகணும் நான் இதை செய்யணும் நான் அதை பண்ணணும் நான் அதுவாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள எண்ணங்கள் எழும் எப்பெல்லாம் நான் அதுவாகணும் இதுவாகணும் அப்படின்னு எண்ணம் நமக்குள்ள வருதோ அது எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் கிடையாது இதெல்லாம் சோஷியல் ப்ரோக்ராமிங் அதாவது மத்த அவங்களுடைய எண்ணங்கள் மற்றவங்க உருவாக்கி இருக்கிற வரைமுறைகள் என்னைக்கு நீங்க நான் இது நான் அதுவாக மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்குள்ள எண்ணம் வருதோ உண்மையாகவே நீங்க அதுவா ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உண்மையான எண்ணம் கிடையாது அது வேற ஏதோ விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சொசைட்டினுடைய கட்டாயத்தின் அடிப்படையில் நான் அதுவாகணும் இதுவாகணும் அப்படிங்கிற எண்ணங்களை நீங்க ஏத்துக்கிறீங்க மனிதனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கெட்ட சுபாவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 மோசமானது பாய்சனஸ் ஆனது ஒண்ணு இருக்கு பொறாமை ஒரு மனிதனுக்கு பேராசை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது சரி தவறு அப்படிங்கறத விட்டுருவோம் ஒரு மனுஷனுக்கு பேராசை இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை நிறைய அடையணும்னு நினைப்பான் அதற்கான முயற்சிகளை எடுப்பான் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனா கொஞ்சமாவது கிடைக்கும் ஆனா இந்த பொறாம இருக்கு பாருங்க ஒரு மனிதரை பார்த்து இன்னொரு மனிதன் பொறாமை கொள்ளும்போது அவனுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது ஆனா இந்த மனிதன் யாரை பார்த்து பொறாமப்பட்டானோ அவங்க அப்படியே இருக்கலாம் இல்ல நல்லா இருக்கலாம் ஆகலாம் இல்ல இன்னும் பெட்டர் ஆகலாம் ஆனா இந்த பொறாம எண்ணம் கொண்டவங்களுக்கு தான் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க அதன் மூலமா அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது இதனால நம்ம கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி தான் போகுமே தவிர நல்ல ஒரு விஷயம் நம்மள இதன் மூலமா தேடி வருமா அப்படின்னா இல்ல இதன் மூலமா நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தேடிக்குவோமா அப்படின்னா இல்ல அப்போ என்ன பண்ணணும் இது மாதிரியான கெட்ட விஷயங்களை நாம தவிர்க்கணும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் பின்பற்றணும் நாம நல்ல பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சூழலை நாம அனுமதிக்கணும் நம்மளை நெகட்டிவ் ஆகக்கூடிய சூழலை நாம தவிர்க்கணும் உங்க வாழ்க்கையில உங்களை பாசிட்டிவா மாத்திர பாசிட்டிவா வச்சுக்கிற சிச்சுவேஷன்ஸ் எது நெகட்டிவா மாத்திர நெகட்டிவா வச்சுக்கிற சிச்சுவேஷன்ஸ் எது இந்த கேள்விக்கு ஈஸியா உங்களால பதில் சொல்ல முடியும் எதை தவிர்க்கணும் எதை ஃபாலோ பண்ணணும் எதை தவிர்க்க கூடாது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு இப்ப தெரியும் இதை கடைபிடிச்சா போதும் மகிழ்ச்சி உங்களுடையது இதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் இதெல்லாம் நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில நீங்க ஒரு பெட்டர்

போவதில்லை பயிற்சியாளர்கள் உங்களை வலிமையானவர்களாக மாற்றப் போவதில்லை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள்தான் பொறுப்பாளி உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பார்த்த இதுவரைக்கும் எல்லாமே ஹாப்பினஸ் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த சாப்டர் சேவிங் யுவர் செல்ஃப் உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அது எப்படி பண்றது அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத அடுத்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுவரை நமது சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே ஐ ஹாவ் ரெக்கமெண்டேஷன் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய புது சேனல்ல நீங்க புத்திசாலியான மனிதர் தானா அப்படிங்கறத காமிக்கிற பன்னெண்டு அடையாளங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு வீடியோ பதிவா போட்டிருக்கிறோம் அதற்கான வீடியோ லிங்கை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதை கிளிக் பண்றதன் மூலமா அந்த வீடியோவை